நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஒருபுறம் தமிழ்நாட்டை சூரிய வெப்பம் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது என்றால், இன்னொருபுறம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உதய சூரியனின் ஆட்சி பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் காலி குடங்களை தூக்கி கொண்டு தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள். தண்ணீர் இல்லாமல் வாடும் பயிர்களை பார்த்து இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள். ஆனால் எங்கு என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்பை போடு என்று முதல்வர் ஸ்டாலினும், லண்டனுக்கு 4 டிக்கெட்டை போடு என்று உதயநிதி ஸ்டாலினும் வெக்கேஷனை கழிக்க குதூகலிக்க சென்று விட்டார்கள். கோடை காலத்தில் மக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்திய ஸ்டாலின் அதற்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லையே. தமிழகத்தில் 22 மாவட்டங்களை வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டதோடு சரி, அந்த மாவட்டங்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அந்த மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் குடிநீர் விநியோக பணிகளுக்காக ஒதுக்கீடு மட்டும் செய்திருக்கிறது. ஆனால் கும்மிடி பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் காலி குடங்களோடு சாலைகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்களே, தண்ணீருக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களே தமிழ்நாட்டு பெண்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, சொலையாக 150 கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு போவதற்காக இப்படி கூட்டம் போட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கிறது விடியாதிமுக. மேட்டூர் அணையின் நிலை இன்னும் பரிதாபமாக இருக்கிறது. பரிசலில் சென்று கொண்டிருந்த ஆற்று பகுதியில் இன்று பேருந்து போகும் அளவுக்கு இருக்கிறது வறட்சி. ஆனால் காவிரியில் நமக்கு வரவேண்டிய தண்ணீரை கேட்டு வாங்க திராணி இல்லாமல் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கும்பி எரியுது, குடல் கருகுது, அது ஒரு கேடா இது ஒரு கேடா என்று கேள்வி கேட்ட கருணாநிதியையும் ஸ்டாலினையும் இப்போது கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடைக்கானல் ஒரு கேடா என்று கழுவி கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள். பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்க அதை பற்றியெல்லாம் ஸ்டாலின் கவலைப்படாமல் இருப்பது ஏன்? இப்போதே இவ்வளவு பிரச்சனைகள் என்றால் இனி அக்னி நட்சத்திர காலத்தில் ஏற்பட போகும் அளவிற்கு அதிகமான வறட்சியை எப்படி சமாளிக்கப் போகிறது இந்த விடியாதிமுக? மக்களை பற்றி கவலைப்படவே மாட்டாரா முதல்வர் ஸ்டாலின்? ஏன்மன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைதேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் தண்ணீருக்கு கண்ணீர் விடும் பெண்கள், கொடைக்கானலுக்கும் லண்டனுக்கும் சுற்றுலா சென்றிருக்கிறார் முதல்வர் மற்றும் முதல்வரனுடைய குடும்பம், மக்களை பற்றி கவலைப்படவே மாட்டாரா முக ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து திருமதி மகேஸ்வரி இணைகிறாங்க, அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு இணைகிறாரு, அரசியல் விமர்சகர்கள் திரு கலை மற்றும் திரு கிஷோர் கே சுவாமி இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மகேஸ்வரி மேடம், என்ன மேடம், பெண்கள்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்களாமே, தண்ணீருக்கு கண்ணீர் விடும் பெண்களா, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அதாவது ரோம் பற்றி எறிந்த போது நீரோ மன்னன் வந்து ஃபிடில் வாசித்தான் என்பதை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கண்ணெதிரே கல யதார்த்தத்திலே இன்றைக்கு நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து தமிழகத்திலே மிக கடுமையான வெப்பாலை வீசிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களிலே பார்த்தால் இன்றைக்கு 100 டிகிரி, 105 டிகிரி, 108 டிகிரி என்று வெப்பக்காற்று அனல் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல், மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுடைய குடிநீர் தேவையை தீர்ப்பதற்கு, அவர்களது கண்ணீரை துடைப்பதற்கு, தண்ணீரை தருவதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்று விட்டார். முதலிலே மாலத்தீவு செல்வதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே அவர் செல்வதற்கு வேறு ஒரு காரணம் பேசு பொருளானது. ஆனால் அந்த காரணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றி கொடைக்கானல் சென்று விட்டார். இது ஒரு புறம் இருக்க, இவர்தான் இப்படி என்று பார்த்தால் தன்னுடைய குடும்ப ஆட்சியிலே அடுத்தது யாரை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாரோ, தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று
குடும்பத்தோடு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மகனும் இதை பற்றியெல்லாம், தமிழகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கு குடும்பத்தோடு இங்கிலாந்து நாட்டிற்கு இன்பச் சுற்றுலா சென்று விட்டார்கள். ஆக இவர்களுக்கு மக்களை பற்றி கவலையே கிடையாது. இல்ல மகேஸ்வர் மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இங்க பிரச்சனை, அவங்க டூர் போனது இங்க பிரச்சனையா, இல்ல இங்க தண்ணி இல்ல அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்ல, தண்ணி இல்லாத நேரத்துல அதை பற்றி கவலைப்படாமல் டூர் போயிருக்காங்களே, அதாங்க பிரச்சனை. அதை பத்தி கவலைப்படலன்னு யார் சொன்னா? நீங்க சொன்னா போருமா? நாங்க அதை பத்தி மூணு நேரமும் கவலைப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். சீக்கிரமா தண்ணி வரும். யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஆந்திரா முதலமைச்சரோட. ஆந்திரா முதலமைச்சர் கொடைக்கானல் எங்க சார் இருக்கு? இதான் இருக்கு எங்க கொடைக்கானல் பக்கம், மதுரை திண்டுக்கல் பக்கமா? அதான் அவங்க கேக்குறாங்க. சொல்லுங்க மகேஸ்வர் மேடம். இல்ல இல்ல, அதாவது காமாட்சி நாயுடு கவலைப்படுறாரு, உண்மையாவே பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவர் யார ஆதரிக்கிறாரோ அந்த கட்சியினோட தலைவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லையே. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இவர் எதற்காக இவர்களுக்கு ஓய்வு தேவை? மக்களுக்காக என்ன கடுமையாக உழைத்து விட்டார்கள்? உழைத்தவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு தான் ஓய்வு தேவை. இவர்களா, இவர்கள் மக்களுக்காக கஷ்டப்படல, மக்கள் தான் இவர்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ஆட்சியில மக்கள் படாத பாடுகள் இல்லை, மக்களை சூடாத கேடுகள் இல்லை என்றுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கு தாங்க ஓய்வு தேவை, மக்களுக்கு தான் நிம்மதி தேவை, மக்களுக்கு தான் மகிழ்ச்சி தேவை, மக்களுக்கு தான் இந்த ஆட்சியிலிருந்து விடுதலை தேவை. இவர்களுக்கு எதுக்கு ஓய்வு என்பதுதான் அடிப்படையில எனக்கு புரியவே இல்லை. இல்ல மேடம், எலெக்ஷன்ல நிறைய வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பாங்க இல்லையா, அதனால ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்களா இருக்கும். இல்ல, தேர்தல் வேலை செஞ்சு களைச்சிருக்காங்கன்னா அது வந்து அரசியலுங்க, மக்கள் பணி அல்ல. மக்களுக்காக கடுமையாக உழைத்து இவர்கள் களைத்திருந்தால் அதற்காக ஓய்வெடுப்பதுல தவறு இல்ல. எந்த பணியும் செய்வதில்லை, எப்பவுமே ஓய்வாகத்தாங்க இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்கள் எதையும் செய்வதில்லை. ஏதோ படத்துல வடிவேல் சொல்லுவதில்லை, இந்த ஆட்சியே வந்து இந்த சங்கமே அபராதத்துலதான் போகுதுன்ற மாதிரி இந்த ஆட்சியே கடல்ல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் மீது வரி மேல் வரி சுமைத்து மக்களை எல்லாம் ஒரு வரி குதிரையாக்கி விட்டார்கள். சொத்து வரியை எடுத்துக்கொண்டால் 100% அதிகமாக்கி விட்டார்கள். கமர்ஷியல் டாக்ஸ் என்று சொல்லுகின்ற கடை வரியை எடுத்துக்கொண்டால் 150 விழுக்காடு அதிகரித்து விட்டார்கள். அதே போன்று குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணம், குப்பையை கூட இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைக்கலைங்க. குப்பைக்கு கூட வரி போட்டு விட்டார்கள் மக்கள். அதனால இந்த குப்பைக்கு வரி போட்டு இந்த ஆட்சிக்கு குட்பை சொல்வதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். புரியுது மேடம். ஆனா இப்ப இந்த மாதிரியான வறட்சியான காலங்கள்ல 22 மாவட்டங்களை வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய வறட்சியான மாவட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்களே, இதுக்காக மீட்டிங் எல்லாம் கூட சிஎம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரே, அந்த மீட்டிங்ல எல்லாம் கூட பேசினாரே. இல்ல, அதன் அடிப்படையில் எந்த முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க? இப்ப சென்னை எடுத்துக்கொள்ளலாங்க. சென்னைக்கு ஆதாரமான அந்த 4 ஏரிகள்ங்க, நமக்கு புழல் ஏரி ஆகட்டும், சோழபுரம் ஏரி ஆகட்டும், பூண்டி ஏரி ஆகட்டும், கண்ணன்கோட்டை, தேர்வாய கண்டிகை, இதெல்லாம் வந்து அம்மா ஆட்சியில கொண்டு வந்த அந்த புதிய ஏரி. இந்த இதெல்லாம், இந்த ஏரிகள் அனைத்திலுமே கொள்ளளவு வந்து இன்றைக்கு 50 விழுக்காடுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. வீரான மேரி கிட்டத்தட்ட வறண்டு விட்டது. ஆனா இதை பற்றியெல்லாம் கவலையே இல்ல. இன்றைக்கு மக்கள் வந்து குடிநீர் குடங்களோடு ஆங்காங்கே, தமிழகம் எங்கோ, சென்னையில மட்டும் இல்ல, ஆங்காங்கே இதை வந்து இன்றைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதாக இல்லை. இன்றைக்கு கோவை எடுத்துக்கொண்டால் முதல்ல 8 ஒரு தடவை தண்ணி வரும். இன்றைக்கு 24/7 தண்ணி தரேன்னு சொல்லிட்டு 16, 18, 20 ஒரு தடவை தான் தண்ணி வருதுங்க. இல்ல மேடம், மகேஸ்வர் மேடம், அவங்க குடுக்கறேன்னு சொன்ன தண்ணி வேறையா இருக்குமோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அதான் 24/7. ஆமாமா, இப்ப வந்து டாஸ்மாக் கடையில தண்ணியோட அளவு குறைய கூடாதுன்னு பாக்குறாங்க. அங்க வந்து புதுசு புதுசா கோதுமையிலிருந்து பீரெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து புதுசு புதுசா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல செலுத்துகிற அக்கறைய குடிநீர்ல இவர்கள் செலுத்த வேண்டும் என்பதுதான் வந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒன்று. அம்மா ஆட்சி இருந்த காலத்துல இதே போன்று சென்னை வந்து மிக கடுமையான வறட்சியை சந்தித்ததுங்க. அன்றைக்கு வந்து ரெயின் வாட்டர் பொய்த்தாலும் ட்ரெயின் வாட்டர் கொண்டு வந்து மக்களினுடைய தாகத்தை தீர்த்த அரசு அம்மா அரசு. அன்னைக்கு என்ன நடந்தது? ஜோலார்பேட்டையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வரப்போ அன்றைக்கு வந்து இன்றைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள், ஆட்சேபித்தார்கள். அப்போது சட்டமன்றத்திலே கூட நம்முடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாமா? நீங்க வந்து வேலூர்ல இருந்து இங்க கொண்டு வரக்கு காட்பாடியில இருந்து தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு தருவதற்கு இவ்வளவு ஆட்சேபனை தெரிவிக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறேன் என்கிறீர்கள். அப்பொழுது கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை எப்படி நாம் வாங்க இயலும்? அதனால நீங்கள் இப்படி பேசுவது தர்மமே கிடையாது, நீதியே கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா கேரளால எல்லாம் பேசி ட்ரெயின்ல கொண்டு வந்தாங்க மக்களுடைய, ஆமா மக்களுடைய தாகத்தை தீர்த்தோம். அது மட்டும் இல்ல, உடனடியாக அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவை ஏற்று நம் ஆந்திராவிற்கு சென்று அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து இரண்டே நாட்களில் அங்கிருந்து கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அதே போன்று இன்னொரு புறம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே கேரளா பக்கத்து மாநிலமான கேரளாவிற்கு சென்று அங்கே வந்து சில நதிநீர் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைகளை தீர்த்து அந்த திட்டங்களின் வாயிலாக எப்படி நீர் கொண்டு வருவதற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். இப்படி வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் சென்று அங்கிருக்கின்ற நதிநீர் தாவாக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நமக்கு நீர் கொண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆனால் இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாமல், மக்களை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் மக்களை பற்றியே கவலைப்பட்டு என்ன முக ஸ்டாலின் ஏன் கர்நாடகாக்கு போகல, ஏன் அங்க காவிரி தண்ணி பத்தி பேச போகலன்னு கேட்க வரீங்களா நீங்க? ஏங்க, இந்தி கூட்டணியில இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியாதா? சோனியா காந்தியிடம் அதே போன்று மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானே, அவரிடம் எல்லாம் சொல்லி அவங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு உங்களுக்கு என்ன கூட்டணி தேவை இருக்கிறது? நம் மக்களை பற்றி, தமிழக மக்களை பற்றி கவலைப்படாதவர்களிடம் உங்களுக்கு எதற்கு கூட்டணி தேவை என்கிறேன். இந்த லட்சணத்திலே நான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார். தமிழக என்ன கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போராணம் என்பது போல தமிழகத்தையே காக்க முடியாதவர்கள் இந்தியாவை காக்க கிளம்பி இருக்கிறார்கள். இது எப்படி சரியாகும்? உள்ளபடியே எனக்கு புரியுது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்ல தமிழ்நாட்டுல, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த சாமானியனுடைய கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் கிஷோர். இப்போ என்னென்னா, தண்ணீர் வறட்சி காலங்களில் நம்ம எல்லாருமே பார்க்கறது தான், அது வழக்கமாக நம்ம பார்க்கறது தான், அங்கங்கே அணைகள்லாம் வறண்டு போகும். என்ன ஒன்றே ஒன்று, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கலாம். இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலையா, இல்லை இயற்கை பொய்த்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? அதாவது இயற்கை பேரிடர்கள் அப்படின்றதுல வறட்சியும் அடங்கும். நீங்கள் வந்து தமிழகத்தில் வரலாறு காணாத ஒரு வறட்சி நிலவுகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது பல பகுதிகள். உதாரணத்துக்கு நீலகிரியெலாம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா 30 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கான வறட்சி அங்கே இருக்குது. அந்த அணைகள்லாம் வந்து முற்றிலுமாக வற்றிவிட்டன. மாடுகள் போன்ற விலங்கினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செத்து மடிகின்றன. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புயல், வெள்ளம் இது போன்ற இயற்கை பேரிடர்களும் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, கடந்த ஆண்டு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னர் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்த இடங்கள் இன்றைக்கு வறட்சி நிலவுகிறது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. சரியா, இப்போ இது ஓவராலாக வந்து எப்படி இந்த நீர் மேலாண்மை என்பதனை நாம் மேற்கொள்ளப் போகிறோம், அல்லது எப்படி அதை கண்காணிக்கப் போகிறோம், அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறோம் என்பது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு டாபிக், அது தனியாக வச்சுருவோம். பட் அரசாங்கத்துடைய செயல்பாடு என்னன்னா, இப்பொழுது வறட்சி அப்படின்றத அரசாங்கம் தடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஒரு வெள்ளம் என்பதனை அரசாங்கம் தடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். அதை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றால் அது வரும் வரையில் நீங்கள் காத்திராமல், அது வருவதற்கு முன்னரே இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது வறட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் முன்னரே கணிக்கக்கூடிய ஒரு அளவில் இன்றைக்கு இருக்கிறது. அப்படின் பொழுது நீங்கள் இதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள்? இப்போ நீங்கள் வெள்ளம் வந்தது பயிர் போட்டாங்களே வெள்ளத்துக்கு அப்புறம் வரும் இந்த வறட்சியை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் கடைசியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எப்போ போட்டிருக்கணும் நீங்க வந்து? பிப்ரவரி இல்ல மார்ச் மாதம் அதை போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்ப எலெக்ஷன்ல பிஸியா இருந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன் நான். அப்போ நீங்க இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பதனை எடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். சரி, இந்த ஆண்டு வந்து எலெக்ஷன், அதனால நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. கடந்த ஆண்டு இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது, வெள்ளம் வந்த பொழுது இதே மாதிரியான கேள்வி முன்வைக்கப்பட்டது. அரசாங்கம் ஏன் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தவறியது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சொல்லலை,
வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு ஒரு காரணம். வானிலை ஆய்வு மையம் வந்து அந்த அன்றைய தினம் சொல்லலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து, நாம் கேட்குறது என்ன அப்படின்னா, கடுமையான ஒரு மழை நிலவப் போகிறது, வெள்ளம் வரப்போகிறது அப்படின்றது பல நாட்களாகவே சொல்லப்பட்டு வந்தது. அது வரலாறு காணாத மழையாக இருக்கும் இல்லை அப்படின்றது வேண்டுமானால் அந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அன்றைய தினம். ஆனால் அன்றைக்கு வெள்ளம் வரப்போகிறதுன்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இவங்க இறங்கியிருக்கணும்ல, இவங்க இறங்கலை. ஏனென்றால் அங்கே தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர், அதாவது இன்னும் பட்டவர்தனமாக சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் முதலில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இவர் இருக்கிறாரா அப்படின்றதுதான் கேள்வி, இல்லை அப்படின்றதான் நம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு 1000 காரணங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். அதாவது 2021 வந்த பொழுது இப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு என் முதலமைச்சரே என்ன சொன்னார், இது வந்து சில மாதங்கள் வந்து ஒரு சில மாதங்கள் தான் வந்திருக்கின்ற குழந்தை என்றார். உங்கள் மொத்த ஆயுளே 65 மாதமோ 60 மாதங்களோ தான், இது என்ன ஒரு சில மாங்கள். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே 5 முறை ஆட்சியில் இருந்தவர் நீங்கள், உள்ளாட்சித்துறையில் இருந்திருக்கிறீர்கள் அமைச்சராக, நீங்கள் துணை முதலமைச்சராக. அதுதான் கிஷோர், இப்போ என்ன அந்த மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அந்த மீட்டிங்கில் தான் 22 மாவட்டங்களை வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சனை வரக்கூடிய மாவட்டங்களாக அறிவித்து 150 கோடி ரூபாய் அதுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்களே, நாங்கள் 150 கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்களே. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பணம் ஒதுக்குறீங்க அப்படின்னாலே மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதில் எவ்வளோ இவங்க ஒதுக்கிக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. கிஷோர் இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, சென்னையை எடுத்துக்கோங்க. சென்னைக்கு இந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் சரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒதுக்கியதாக இவர்கள் சொன்னது 4000 கோடி. 4000 கோடின்னு சொன்னாங்க. அதில் 75% என்று ஒருவர் சொன்னார், மேயர் வந்து 80% என்று சொன்னார், இன்னொரு அமைச்சர் வந்து 60% என்று சொன்னார், முதலமைச்சர் வந்து 80% 90% என்று சொன்னார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணீர் நின்றது. சரியா? அப்போ இங்க கேள்வி என்ன வருது அப்படின்னா, இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்ததாக சொல்லக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அப்படி எடுத்திருந்தால் இன்றைக்கு மக்கள் வந்து குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து ரோட்ல வந்து நிக்க மாட்டாங்க. இப்ப நான் இதுல ஒரு சம்பவத்தை இங்க சுட்டி காண்பிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். என்ன அப்படின்னா, 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்றுக்கொள்கிறார். பதவியேற்றுக்கொண்ட ஒரு சில நாட்களில் எல்லாம் அவங்க அங்கே போயஸ் கார்டன்லேருந்து செக்ரட்டேரியட் நோக்கி போகிறாங்க. போயிட்டு திரும்பி வராங்க. மதியம் வரும்பொழுது சொல்லி வைத்தார் போல அந்த பாலத்தில் கூட்டமாக பெண்கள் வந்து நின்றுறாங்க, பிளாஸ்டிக் குடங்களை எடுத்துக்கொண்டு. உடனே அந்த கால்வாயை நிறுத்துறாங்க. நிறுத்தி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, கடுமையான இங்கே வந்து தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது, சென்னையில் மிக கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே உத்தரவாதம் கொடுக்குறார். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ கூட யார் கூட்டம் வந்து நிறுத்தியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது படம் பிடிப்பதற்கு அவங்களுடைய குடும்ப தொலைக்காட்சி நிறுவனமும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஏதாவது வேற மாதிரி பேசிட்டாங்கன்னா அதை பூதாகரமாக்குவதற்காக. ஆனால் அவர் சொல்கிறார், என்னை நம்புங்கள், நான் இதற்கு தீர்வு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து தான் வீராணம் திட்டம். அப்பொழுது கருணாநிதி என்ன சொன்னார், வீராணம் திட்டம் வீராண திட்டம் என்று சொன்னார். ஆனால் வீராணத்திலிருந்து பைப் மூலமாக கொண்டு வந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அன்றைய தினம் திரையுலகமே வந்து 3V என்று பாராட்டு விழாவை நடத்தினார்கள். என்ன வீராணம், வீரப்பன், VCD அப்படின்னு சொல்லி பாராட்டு விழாவை நடத்தினார்கள். அந்த வீராணம் திட்டம் தான் இன்றைய வரைக்கும் தமிழகத்திற்கு சென்னைக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. சரியா? இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, குடிமராமத்து நாயகன். ஏன் அரசியல் நெருக்கடிகள் நிறைய இருந்தது, அதையெல்லாம் பார்த்து கொண்டு போகலாமே. அவர் எதற்காக இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்லது இதை தொலைநோக்கு பார்வையை கொண்டு எதற்காக இதை செய்ய வேண்டும்? அப்ப அதை செய்கிறார் என்றால் இது நாளைக்கு நாளைய சமுதாயம் நம்மை போற்றும். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதை நிறைவுக்கு கொண்டு வந்தாங்களா? 95% அவங்க கொண்டு வந்துட்டு முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ பண்ண வேண்டியது வெறும் ரிப்பன் கட் பண்ண வேண்டியதுதான். அது கூட உன்னால முடியலையே. அந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியா கேள்வி வருதுல? இப்படி கேட்கணும். புரியுது. ஆனா இதுல என்னன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த தண்ணி பிரச்சனைனால நேரடியா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா அவங்க தான் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியினாலே பெண்களை
டார்ச்சர் பண்றது தான் இவங்களுடைய கொள்கையாக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அக்கறை என்ன, ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு எம்பி பதவியில் இருக்கக்கூடியவரே கொடுக்கின்ற 1000 ரூபாயை நீங்கள் மேக்கப் போடுவதற்கும், நீங்கள் தொலை கைபேசியில் கூடுதல் அடிஷனல் இது வாங்கி கைபேசியில் பேசுவதற்கும் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு எப்படி உதவும் என்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்களாகத்தான் இவங்க இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நீங்க இவர்களை இவர்களிடம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, பெண்களுக்கு இவர்கள் நன்மை செய்து விடுவார்கள்? ஆட்சிக்கு வரும்போதே போய் சொல்லிட்டு தானே வந்தாங்க. காதல கழுத்தில் இருக்கிறது எந்த அரசியல்வாதியாக உலக அளவில் நான் கேட்குறேங்க, இங்கே விட்டுருங்க, உலகளாவிய அளவில் நான் கேட்குறேன், ஜனநாயகத்தை எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மன்னராட்சி எடுத்துக்கோங்க, இல்லை டிக்டேட்டர்ஷிப் எடுத்துக்கோங்க, இவர் சர்வாதிகாரிகள் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. யாராவது 40 நாளில் நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், காதல கழுத்தில் இருக்கிறத கொண்டு போய் அடகுவைன்னு சொல்லுவாங்களா? இப்படி சொல்லி வந்த ஆட்சி இது, இவர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? கண்டிப்பா பெண்கள் எதிர்பார்க்க அதையாவது நிறைவேற்றினார்களா? இல்ல, ஆனா ஏற்கனவே கொடுத்துட்டு வந்த தாலிக்கு தங்கத்தையும் நிறுத்தினாங்க. இதுதான் இவர்கள் ஆட்சி நடத்துகின்ற லட்சணம். திரும்ப வரேன், நான் திரும்ப வரேன். காமாட்சி நாயுடு சார், பெண்களுக்கு திமுக என்னென்னலாம் வஞ்சனை பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே போடுவாங்க, அது இன்னொரு பெரிய டிபேட், அதுக்குள்ள நான் இப்போதைக்கு போகல. தமிழ்நாட்டுல எங்க போனாலும் பெண்கள் எல்லாம் காலி குடத்தோட நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க சார், எங்கேயுமே தண்ணி இல்லை. ஏன் நம்ம ஏதாவது செஞ்சுருக்கணுமா வேண்டாமா சார்? உங்களுக்கு தெரியும், போன செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் 9 மாவட்டங்களில் தான் கடுமையான வெள்ளப்பொழிவு வந்து ஏற்பட்டு நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. பிற மாவட்டங்கள்லாம் சுமாரான மழை தான் பெஞ்சது, டேமுகள்லேயும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மழை அந்த ஏரியாக்களில் பொய்த்து போனதன் காரணமாகவும் வறட்சி ஏற்பட்டது. ஏன் சார், என்ன சார் இது, வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா மழை அதிகமாக பெஞ்சிருச்சுங்கிறீங்க, தண்ணியே இல்லைன்னா இங்கே பெரிய வறட்சிங்கிறீங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தானே ஓட்டு போட்டு நம்மளை தலைமைச் செயலகத்தில் போய் முதலமைச்சர்னு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த 20 மாவட்டங்களுக்கும் வெள்ள நிவாரண நிதியாக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த பணத்தை ஒரு கரெக்டாக எதுக்கு ஒதுக்கீடு பண்ணீங்க சார்? தண்ணி கொடுக்கறதுக்கு ஒதுக்கீடு பண்ணீங்களா, தனியா வச்சுக்கிறதுக்கு ஒதுக்கீடு பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வாய்க்கு பத்தாத வார்த்தைகளை. வேற என்ன சார் கேக்குறது? சரி, 150 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கணுமா இல்லையா? ஆமா, 150 கோடி ரூபாய் இந்த நிவாரணத்திலிருந்து நம்ம ஒதுக்கணும், ஒதுக்கி இருக்கோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் ஸ்டெப்பு சார்? இப்பதான் சார் 4 நாள் ஆகுது சார், 4 நாள் இல்லை, இப்போ எல்லா நடவடிக்கைகளும் முடுக்கி விடப்பட்டு 4 நாளாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. வெயில் எத்தனை நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் பாருங்க, நீங்களும் ஊருக்குள்ளே நடமாடிட்டு தான் இருக்கிறீங்க. தாங்க முடியுதா வெயில்? வறட்சி வருதுன்னு தெரியுது இல்லை பாருங்க. வெயில் வந்து சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து அதிகமாக இருக்குது. 110 டிகிரி 113 டிகிரி வெயில் எல்லாம் அடிக்குது. இது மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் வெயில் இதுக்கு முன்னாடி வெயில் அடிக்கிறதுக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா வறட்சி போகும், மழை வரும். நீங்கள் போய் என்ன கொடை பிடிச்சிட்டு நில்லுங்கன்னா சொல்கிறாங்க மக்கள், தமிழ்நாட்டுக்கே கொடை பிடிங்கன்னு யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டுக்கே இப்போ பாண்டிச்சேரியில் வந்து சிக்னலுக்கெல்லாம் வந்து கிரீன் கலரில் இது போட்டிருக்கிறாங்கல்ல, ஷெட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூட போடுங்கன்னு யாரும் கேட்கல. அவங்க எவ்வளவு யோசிச்சு பாண்டிச்சேரியில் அதையெல்லாம் பண்ணுறாங்க சார்? ஏன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன். நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே பாருங்க, 8 மாவட்டத்தில் நேற்றைய தினம் நல்ல மழை பொழிவு, ஆழங்கட்டி மழை எல்லாம் பொழிஞ்சிருக்கு, நல்ல தண்ணீர். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாள் கோடை மழை ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சிருச்சுன்னா வறட்சியெல்லாம் போயிரும். என்ன இது? இதுங்க சார், ஓரளவுக்கு அங்கே மழை பொழிவு இருந்தது சரிங்களா. அதுபோல் இப்போ இங்கே வந்து சென்னைக்கு வந்து கிருஷ்ணா வாட்டர் வந்து வர்றதுக்குரிய ஏற்பாடு அதிகமாக திறந்து விட சொல்லியாச்சு. அங்கே என்ன பண்ணீங்க? ஓ, சொல்லிட்டீங்கன்னா திறந்து விட்டுருவாங்களா? திறந்து விடுவாங்க. எப்போ எப்போ பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? அது யார் அரசு சார்பாக போனா? நீர்வளத்துறை அமைச்சர் போனாரா? அமைச்சர் யாரை பார்த்தீங்க? முதலமைச்சரை பார்த்தீங்களா இல்லை அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரை பார்த்தீங்களா சார்? இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ் டீமு அங்கே போய் அவங்கள்ட்ட பேசி ரெக்வஸ்டேஷன் கொடுத்த உடனே அமைச்சர் அங்கே ஒப்புதல் கொடுத்து தண்ணியை திறந்து விட்டாங்க. என்ன அமைச்சர் ஒப்புதல் கொடுத்தாரு? யார் இங்கிருந்து போனாங்க? அது இங்கே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இங்க இருந்து யார் அடிச்சுட வேண்டியதா சார்? நீர்வளத்துறையில இருக்கக்கூடிய சீப் இன்ஜினியர் போயிருக்காரு சார், என்ன பேசுறீங்க? எந்த அமைச்சரை பார்த்தாங்க? எந்த அமைச்சரை பார்ப்பாங்க? அங்க இருக்க நீர்வளத்துறை அமைச்சர் தான் பார்ப்பாங்க, வேற எந்த அமைச்சரை பார்ப்பாங்க? இதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு டிபேட்ல வந்து இங்க பாருங்க, நீங்க இப்ப தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. கிருஷ்ணால வந்து தண்ணி சுத்தமா இல்லாம இல்ல, இப்ப அங்க வந்துகிட்டு தான் இருக்கு. கிருஷ்ணால வந்துட்டு இருக்கு. காவேரியில என்னாச்சு சார்? எது காவேரியில? காவேரியில இப்ப 2 TMC தண்ணீர் திறக்க சொல்லி இருக்கு. நீங்க ஆந்திராக்கு போனீங்க சரி, உங்க பேச்சுக்கே வரணும்.
போனதாகவே இருக்கட்டுமே, கர்நாடகாவுக்கு ஏன் போல கேட்டாங்களே? கர்நாடகாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சார், நாங்கள் நடுவர் மன்றம்னு ஒன்று அமைச்சாச்சு, நடுவர் மன்றத்தில் நம்ம சொல்லியாச்சு, அங்கே இருந்து ரெண்டு டிஎம்சி தண்ணீர் கண்டிப்பாக திறக்கணும் திறந்துட்டாங்க. எப்போ திறந்தாங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு சொட்டு தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன்னு யாரு? அதுக்கு அந்த மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தும் கண்டனங்கள் கொடுத்துட்டாங்க, திறந்து விட்டுடுவாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ திறந்து விட்டாங்க, நீங்க நடக்கும்போது நமக்கு ஏற்கனவே தர வேண்டிய பாக்கியம் கேட்டோம், இப்ப உடனடியா இதையும் திறக்கணும்னு கேட்ட உடனே பாக்கியம் கொடுக்க முடியாது, இப்போதைக்கு நீங்க இந்த ரெண்டு டீம்ஸ் தண்ணீரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இப்ப அதை திறந்து விடுங்கன்னு சொல்லியாச்சு. எப்ப அவங்க ஓகே சொன்னாங்களா, திறந்து விடுவோம்னு சொன்னாங்களா? யார் சொன்னது? அதாவது கேரளாவில வந்து முல்லை பெரியாறு அணைக்கு மாற்று அணை கட்டுவதற்காக திமுக கடந்த யூபிஏ அரசுல வந்து ரமேஷ் அவர்கள் வந்து அனுமதி கொடுத்தார். ஆனா அதை எதிர்த்து வந்து இவர்கள் ஏதோ போராட்டம், திமுகவினர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்து விட்டு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இங்க நமக்காக நீதி கேட்டு போராடுவார்கள்? ஆனா அம்மா அரசு அப்படி இல்ல, மத்திய அரசுல அன்றைய பட்டுமத்தல படுத்து மாதிரி பேசுறீங்க. மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக, ஆனால் மத்திய பாஜகவிடம் நாம் கூட்டணியில் இருந்த நேரத்திலே கூட நமக்கு வந்து காவிரி அணையம் அமைக்கப்படாத நேரத்திலே மத்திய அரசை எதிர்த்து நாம் வந்து கண்டெம் பெட்டிஷனை போட்டு அவர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். அப்படிப்பட்ட ஒரு பேராண்மை இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்ல. நம்ம உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் நம்ம பக்கத்திலே இருக்கின்ற நம்ம கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பாண்டியாறு புன்னம்பல திட்டம், ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், இதை பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டார்கள். அது போன்ற முன்னெடுப்புகளை இவர்கள் ஏன் எடுக்கவில்லை? துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு நீர் மேலாண்மைக்கு பொறுப்பாக அவர்தான் இருக்கிறார். அவர் ஏன் ஆந்திராவிற்கு செல்லக்கூடாது? அவர் ஏன் கர்நாடகாவிற்கு செல்லக்கூடாது? அவர் ஏன் கேரளாவிற்கு செல்லக்கூடாது? இதுதான் நம்முடைய கேள்வி. ஏன் இவர்கள் வந்து 50 ஆண்டு கால கனவு திட்டமாக இருந்த அவினாசி அத்திக்கடவு திட்டம், 95 விழுக்காடு அம்மா ஆட்சியிலே முடிக்கப்பட்டு விட்டது, இன்னும் ஒரு 5 விழுக்காடு தான் பாக்கி, அதை ஏன் முடிப்பதற்கு இவர்கள் முன்வரவில்லை? அரசியல் கால்புரட்சி காரணமாக மக்களுக்கான இந்த திட்டங்களை இதை தடுத்து மக்களை இன்றைக்கு இவர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எங்க அரசை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எந்த விதமான சிரமம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஊர் ஊருக்கு நீர்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு ஆங்காங்கே தண்ணீர் வசதி செய்து நடுரோட்ல வந்து பட்ட பகல்ல நின்னுக்கிட்டு அந்த வேகாத வெயில போராட்டம் பண்ணணும்னு. இங்க பாருங்க, ஓரிரு இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து போர்ல கீழே தண்ணி இல்ல, தண்ணி இல்லாத காரணத்தினால டேங்க்க்கு மேல தண்ணி இல்லங்கறீங்க, போர்ல தண்ணி இல்லங்கறீங்க. ஆமாங்க, டாஸ்மாக்ல மட்டும் தண்ணி நிறைய இருக்கு, அதுக்கு மட்டும் எப்படி வருதுன்னு அவங்க கேட்டாங்களா இல்லையா? நீங்க எல்லா வகையா இருக்கு தண்ணி. அதான் நீங்க டாஸ்மாக வந்து குறை சொல்றதுக்காக நீங்க இதெல்லாம், டாஸ்மாக் நாங்க ஆரம்பிக்கல ஐயா, அதுவும் அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. தமிழகத்தில் மதுவிலக்கை முதல் முதலில் நீக்கியது யாரு? திருவாரூர் கருணாநிதி. அதை திரும்ப மூடுநதி யாரு? கருணாநிதி.
சரியா, 2006-2011 இதுவரைக்கும் இந்திய வரலாறுலயே இல்லாத கதையாக 10 மதுவான தொழிற்கூடங்களுக்கு ஒரே 5 ஆண்டு திட்டமாக உரிமம் கொடுத்தது யாரு? திருவாளர் கருணாநிதி. ஏன் தொழில் பண்றேன்னு சொன்னா மக்கள் குடிக்கிற தண்ணி எங்களுக்கு, நாங்க மக்களுக்கு எந்த சிரமம் இல்லாம தண்ணீர் கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே தண்ணி பிரச்சனை தான், அல்லாடிக்கிட்டு இருக்காங்க பெண்கள். நீங்க சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும். கும்முடி பூண்டியில இருந்து கன்னியாகுமரிக்கு நீங்க வேணா உங்க அபார்ட்மெண்ட்ல வேணா தண்ணி நிறைய வரலாம் சார். உங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து லாரி தண்ணி கூட வாங்கி ஊத்திக்கலாம் சார். கிராமத்துல இருக்கவங்க எங்க சார் போவாங்க? அவங்களுக்கு தேவை லாரி தண்ணி கூட வழி இல்ல சார். தண்ணீர் நாங்க தந்துகிட்டு இருக்கோம். நீர்வளத்துறை அமைச்சர் இது சம்பந்தமா அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு ஒரு இடத்துலயாவது நீர்வளத்துறை அமைச்சர் இது பத்தி பேசியிருப்பாரா சொல்லுங்க சார். மக்கள்கிட்ட பேசணும்னு என்ன சார் இருக்கு? மக்கள்கிட்ட பேசாம அதிகாரிகள்கிட்ட பேசுவீங்களா? மக்கள் கேட்க மாட்டாங்க. அதிகாரிகள்கிட்ட பேசி முடிக்கி விட்டுகிட்டு இருக்காரு. அதிகாரிகளை முடிக்கி விட்டாதானே காரியம் நடக்கும். அமைச்சரா போய் காரியம் சார். தண்ணி வரல வரும் சார், பொறுங்க. மூணு நாளா தான் சார் இந்த வாட்டர் ப்ராப்ளம். சும்மா நீங்க கதை விடாதீங்க. இது உங்க பாருங்க, நீங்க இந்த மே மாசம் 2-3 நாளாதான் மே மாசத்துல இருந்து அந்த பிரச்சனை போய் பாருங்க. மே மாசம் பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அதனால அடிப்படையில தான் 28-ஆம் தேதி சொன்னாங்கல்ல கோயம்புத்தூர்ல வழக்கமா ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளோ 8 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி வரும் பைப்ல. நீங்க என்ன சொன்னீங்க, 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு நாங்க தருவோம் நீங்கல்ல. இப்போ 24 நாள் ஆச்சு இன்னும் தண்ணி வரலங்கிறாங்க. அதுல சிறுவாணி டேம்ல இருந்து தான் தண்ணி வரும். சிறுவாணி டேம்ல அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில சரியான மழை பொழிவு இல்லாதனால அந்த சிறுவாணி டேமே வந்து காஞ்சு போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? மேட்டூர் டேம் தான் காஞ்சு போச்சு. யாரு இல்லைன்னு சொன்னது? நமக்கு வர வேண்டிய தண்ணியை ஏன் வாங்கல? ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் என்ன வச்சிருக்கோம்? அவங்க சொன்னாங்கல்ல ரெயின் போயிட்டாலும் ட்ரெயின் வாட்டர் போய்க்காதுன்னு நாங்கள் ட்ரெயினில் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்களா இல்லையா? கேரளாலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. தமிழகத்தில் எங்கே தண்ணி இருக்கோ அங்கேருந்து இன்னொரு இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலை தற்போது நிலவவில்லை. நீங்க தண்ணி கஷ்டமே இல்லைங்கிறீங்க. பாருங்க, 1000 லாரி இப்ப தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சென்னைக்காரங்களுக்கா? மக்களுக்கு எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் எங்கயுமே பிரச்சனை இல்ல, எங்கயுமே பிரச்சனை இல்ல. நீங்க தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு தண்ணி பிரச்சனை இருக்குன்னு காலி குடத்தோட உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் போய் சொல்றாங்க. ஏதோ ஒரு சில எங்க இவ்வளவு பெரிய எத்தனை கிராமங்கள் இருக்கு, எத்தனை கிராமத்துல ஏதோ ஒரு 10 கிராமம் 100 கிராமத்துல தண்ணீர் பஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே கூட்டத்தை கூட்டினாங்க. மாவட்டத்தில் இப்ப பற்றாக்குறை இருக்கு, நீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை ஒண்ணு இல்ல. அந்த மீட்டிங்ல 22 மாவட்டத்துல தண்ணி பிரச்சனை, அதுக்காக 150 கோடின்னு தானே ஒதுக்குனாங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? எங்கயுமே பிரச்சனை இல்ல, பிரச்சனையே இல்லாதது எதுக்கு 150 கோடி? கேட்ட கேள்வி வறட்சி இங்க பாருங்க, எதுக்கு ஒதுக்குறீங்க? தண்ணிக்கு ஒதுக்குறீங்களா, தண்ணி ஒதுக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. வறட்சி ஏற்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சதுனால வறட்சி நிவாரண நிதியாக 150 கோடி ஒதுக்கி அதை வச்சு என்ன பண்றீங்க? இப்ப லாரி 150 கோடி ஒதுக்குறீங்க, அதை வச்சு என்ன பண்றீங்க? அதுல லாரி ஏற்பாடு பண்ணி பற்றாக்குறை இப்ப பயிர்கள் கருகி லாரி மூலமா தண்ணீர் கொடுக்கும் போகுது. அது அது அந்த வறட்சி தமிழகத்தில் எங்கேயுமே தண்ணி இல்ல. சரி, ஓகே, அக்செப்டட்.
எங்கேயுமே தண்ணீர் இல்ல, எங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் லாரி மூலமா சப்ளை பண்றீங்க? அது அதெல்லாம் அரசாங்கம் பயோடேட்டா கொடுக்கும். நாளைக்கு டிவேட் லாரியில தண்ணி கொடுக்கறீங்க, இது சம்பந்தமா எனக்கு மட்டும் பாருங்க, இது சம்பந்தம் பெரிய கிணறா இருந்துச்சுன்னா வெட்டுனேன், பார்த்தா ஒண்ணத்தையும் காணும். லாரியில தண்ணி இருக்குங்கிறீங்க, வறட்சி இல்லைங்கிறீங்க. யார் சொன்னா வறட்சி இல்லைன்னு சொல்லலை? 22 மாவட்டங்களில் வறட்சி இருக்குன்னு கண்டறிஞ்சப்பட்டதுனால தான், அதற்காகத்தான் அந்த 150 கோடி ஒதுக்கி. நிஜமான இந்த நிகழ்ச்சியை நீங்க மறுபடியும் நீங்க பாருங்க, நான் பார்க்க என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன சொல்லி நீங்க பேசுறீங்க, இப்படித்தான் இருக்காரா சார்? நீங்க பேசுற அளவுக்கு அவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறை இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. எங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, இங்க சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லாம தண்ணி பிரச்சனை இல்ல. எப்படி இருந்துச்சு பஞ்சம் அந்த காலத்துலயும் சமாளிச்சீங்க, அதே மாதிரி சமாளிப்போம். எங்களுடைய ஆட்சியிலையும் இப்ப தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத வெள்ளத்துல மிதந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நீங்க தண்ணியை கொண்டு வந்தா என்ன, வரலன்னா என்ன? வந்துடும் சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. 26 நம்பிக்கிட்டே இருங்க சார், நீங்க 26 வரும், கூடவே சேர்ந்து உங்களுக்கு இன்னொன்னும் வரும். பார்க்கலாம் கலை சார், பார்க்கலாம். உண்மையிலுமே தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? 28 மாவட்டங்கள்ல இருக்குன்னு அரசு சொல்லி இருக்குங்க, 150 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 22 மாவட்டம், இவர் மட்டும் சொல்றாரு ஒரு 100 கிராமத்துல தான் இருக்குங்கிறாரு, அது தெரியல, அது வேற விஷயம். இப்ப நானும் சொல்றேன், மேற்கு மாவட்டங்களில் இப்போ குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அந்த அளவுக்கு பெய்யலைங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து நீங்கள் அங்கே இனிமே வரக்கூடியது கடந்த ஆண்டு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த சரபங்கா நீரேட்டு மின் திட்டத்தையும் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் கிட்டத்தட்ட முடிச்ச அந்த திட்டங்களை நீங்கள் துவக்கி இருந்தீங்கன்னா, அது அதாவது வள்ளுவர் சொல்லுவார், வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடுக்கும் கெடும். அதை நீங்கள் வந்து செய்யணும்ல, முன்கூட்டி செய்யணும்ல. தண்ணி பஞ்சம் வந்த பிறகு நீங்கள் அப்போ கூட செய்யலை. நீ வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறீங்க, இங்கே போகிறீங்க, ஊட்டி போனதுக்கு மக்கள் கும்மி எரியுது, குடல் கருகுது, உனக்கு சிவாஜி கணேசா உனக்கு ஊட்டி ஒரு கேடார் கேட்டீங்க. இன்னைக்கு நீங்க அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்ல, மக்கள் அப்படித்தான் கொடைக்கானல் ஒரு கேடான்னு கேட்கறாங்களே. இன்னைக்கு நீங்க குடும்பமே லண்டனுக்கும் கொடைக்கானலுக்கும் போயிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்க எல்லாத்தையும் எல்லா வேலையும் செய்யணும்ல. மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கூட இருக்கணும் இல்லைங்க, நீங்க அப்படி இல்லையே. நீங்க அந்த அந்த திட்டங்களை முடிச்சிருந்தா இன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் தண்ணி பிரச்சனை இருக்காது. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 3 மாவட்டங்களில், மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1000 ஏரிகள் நிரப்பப்படும். சரபங்கா நீரேற்று திட்டம் இது அத்திக்கடவு, சரபங்கால 100 ஏரிகள் நிரப்பப்படும். 100 ஏரி அதை செஞ்சிருக்கலாம்ல நீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறுவாணியில் கேரள அரசு இந்த குறிப்பிட்ட தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க இருப்பு. தமிழ்நாடு என்ன சொல்லுது, அந்த தண்ணி இருக்கட்டும், நாங்கள் இங்கே தூர்வாரக்கு இங்கே அனுமதிங்கிறாங்க. என்ன ஜீரோ லெவலுக்கு நாங்கள் கொண்டு வர்றோம் சொல்கிறாங்க. ஜீரோ லெவல் வரைக்கும் நாங்கள் தண்ணி எடுத்துக்கிறதுக்கான எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறாங்க. எங்களுக்கு தர வேண்டிய ஏதோ 644 டி தண்ணி அந்த கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணி எடுக்க முடியும் சொல்லி அங்கே முரண்டு பிடிக்கிறாங்க. ஆனைமலையில் இருந்து வரக்கூடிய பல ஆறுகள் மேற்க வீணா பாய்ந்து கடலில் கலக்குது. அதை தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அழியார் திட்டம்லாம் சொன்னாங்கல்ல மேடம், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை. உங்கள் கூட்டணி ஆட்சி தான் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் ஆட்சியிலே ஏதாவது ஒரு முன்னேற்றம் கேரளாலேயும் உங்கள் கூட்டணி ஆட்சி தான், கர்நாடகாவிலேயும் உங்கள் கூட்டணி ஆட்சி தான், கொஞ்சமாவது நீங்கள் அதில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் சார் அதுக்கு ஒன்றுமே செய்யலீங்க இல்லையே? ஏன் என்ன சொன்னார் சரி அத்திக்கடை அவிநாசி தான், அது என்ன கொஞ்சம் 5% வேலை இருக்குது, அது ஒரு நாள் நினச்சா ஒரே நாளில் முடிச்சிருவோம். யார் சொல்கிறது? துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு.
ஆனால் நாங்கள் வந்து அது காவிரியில் வெள்ளம் வந்தால் தான் அதில் ஏற்ற முடியும், அது வெள்ளம் வரும்போது பார்த்துக்குருவோங்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் தெரியல எனக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு பஞ்சம் வந்தது, பெரிய மிக்ஸாம் புயல் வந்துச்சுங்க. சென்னையில் 35 டிஎம்சி இது மழை பெஞ்சிச்சு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் புயல் வெள்ளம் வரலாறு காணாத மழை பெஞ்சிச்சுலாம், என்ன வெள்ள காடாச்சு, அந்த தண்ணியில் எங்கே போச்சுங்க? அதுக்கு என்ன ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த டயத்தில் பல ஏரிகள், கிட்டத்தட்ட 40 ஏரிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஏரிகள் சொல்கிறது, அது தூர் வாரி இருந்தால் குடிமராமத்து பணியை ஆண்டுதோறும் எடப்பாடி அவர்கள் துவக்கி வைத்த அந்த திட்டத்தை இந்த அரசு தொடர்ந்து நடத்தியிருந்தால் இன்னைக்கு அங்கே தண்ணி நிற்கும். தூத்துக்குடி பக்கத்தில், நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி தூர் வாராதனால தண்ணி உள்ளே வந்து தூத்துக்குடி நகரத்தையே நாசமாக்கிச்சு. நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதிமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வீராணம் திட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி வீணாகி போச்சு அந்த திட்டம்? நீங்கள் ஊழல் நடத்தி அந்த கான்ட்ராக்ட் எடுத்த சத்யநாராயண பிரதர்ஸ் ரெண்டு பேரும் தூக்கு போட்டு செத்துட்டான், என்ன அந்த நிலைமையாச்சு. அந்த அந்த குழாய்கள்லாம் வீராணத்துலேருந்து சென்னை வரைக்கும் ரோடு ஓரத்தில் கிடந்துச்சு, பெரிய பெரிய குழாய்கள் உங்களுடைய ஊழலுக்கு சாட்சியாக அவை கிடந்தன. இந்த அம்மா வந்து தான் புதிய வீராணத்துட்டு சொல்லி அதை உள்ள புதைச்சி அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்க. உங்களால் வீணானு சொன்னீங்க, வீணானதை அதை தண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 20% தண்ணி சென்னை குடிநீருக்கு 20% தண்ணி வீராண திட்டத்தின் மூலமாக கிடைக்குது. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது என்டிஆர் ரொம்ப மிரட்டி கிரட்டி அந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதனால் நமக்கு 12 டிஎம்சி தண்ணி தர்றாங்க. அதனால அது வந்து நமக்கு ஒரு 20-25 இல்லை, ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மழை பொய்க்கும் வறட்சி வரும் அப்படிங்கிறது எல்லாம் முன்னாடியே யோசிச்சு கர்நாடகாவில் போய் பேசி காவேரியில் தண்ணி கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். வெள்ளம் வந்தப்போ இவங்க வந்து முதல்வர் எங்கே போயிட்டாரு, இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போயிட்டார், டெல்லியா போயிட்டாரு வெள்ளம் வந்தப்போ. இப்போ வறட்சி வரும்போது கொடைக்கானல் போயிட்டாரு. பாருங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது அங்கேயும் தப்பிச்சுக்கிறாரு. டெல்லியில் 3 மாதம் போய் தங்கியிருந்தாரு. ஏதோ ஒரு வாரம் ரெண்டு நாளும் தங்கினாலும் சும்மா போகிறீங்க, பதறீங்க. அவர் என்ன பதறீங்க? அதே மாதிரி சொல்லவே கூடாது. அதிமுக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழகம் வறண்ட பாலைவனமாக மாறியிருக்கும். முல்லை பெரியார் எடுத்துக்கோங்க, அதை 142 அடியா உயர்த்தினது யார் காலத்துல? யார் காலத்துல 142 அடியா யாரு, 136 அடியா குறைச்சது யாரு? யாரு ஆட்சி காலத்துல? உச்சநீதிமன்ற தீர்ப்பு அணையை சீரமைப்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அது அந்த இத்தனை ஆண்டுகள்ல முடிக்கணும் சொல்லி நம்ம சீரமைச்சாச்சு. தமிழக அரசு சீரமைச்ச பிறகு அதை நீங்க உயர்த்தணும் சொல்லவும் முடியாண்டாங்க. அது உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் தெரியுமா, அதை 126 அடியா குறைக்கணும் நாங்க. அப்பதான் வந்து நீதிமன்றத்தில் போராடி 142 அடி, இப்ப 152 அடியா உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்குது. ஆனா பேபி டேம சரி பண்ணணும். ஆனா அங்க நம்ம பொறியாளர்கள் போய் பேபி டேம சரி பண்ண போனா அடிச்சு துரத்துவது கேரளா விட மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அதே நடந்துச்சு, கம்யூனிஸ்ட்கள் ஆட்சியில் அதே நடந்துச்சு, எல்லாம் உங்க கூட்டணி இருக்கிற கட்சிகள் தான். இப்ப நீங்க உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சி செய்து பேபி டேம சரி பண்ணிட்டு அந்த தண்ணி 152 டிகிரி கூட்டுங்க, 152 அடி கூட்டுங்க. அது உங்களால செய்ய முடியலையே, கூட்டணியில ஏங்க இருக்கீங்க? செய்ய முடியல. இங்க கர்நாடகால என்ன செய்ய போறீங்க? தடுக்க முடியல. கூட்டணியில கட்சி விசிக என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக காவிரி தண்ணியை கூடுன்னு சொல்லும். ஆனா அந்த கேரளா அது கர்நாடகாவில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்க விசிக்கா தண்ணி கொடுக்காதேன்னு சொல்லும். இதான் நியாயமான முறையை சொல்றாங்க, தலைவர் சொல்றாரு. உங்க கூட்டணி கட்சிகள் என்ன நடந்துக்கிறான்? ஒன்றும் இல்லைங்க. அதிமுக அரசு எவ்வளவு முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் திட்டமிடுறாங்க பாருங்க. காவிரியில 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பஞ்சம் வருது. அதுக்கு பின்ன பல சமயங்கள வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது, திறந்து விட்டுறாங்க. அது 100 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்குது, வீணா கலக்குது. அப்போ அதிமுக அரசு என்ன திட்டமிடுது? காவிரியும்
குண்டாரை தென் மாவட்டங்களில் வறட்சியில் இருக்கக்கூடிய மூணு நான்கு மாவட்டம் ரெண்டு மூணு மாவட்டங்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரும். அந்த திட்டத்தை 14,000 கோடியில் மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்று 14,000 கோடி அதுக்கு ஒதுக்கி பணிய ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. துரைமுருகன் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாரு, 14 இடங்களில் பணி நடந்து கொண்டிருக்குது. யார் சொன்னாலும் சொல்கிறாரு. அந்த 14 இடம் நான் அந்த பதிவு ஃபுல்லாக போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. ஒரு இடத்துலயும் வேலை நடக்கலங்க. ஆனா அப்பட்டமான பொய் சொல்றாரு. நமக்கு 177 அடி தான் நம்ம காவிரியிலிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணி அந்த ஒப்பந்தத்தின்படி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி. ஆனா அதுவே இப்ப கிடைக்க மாட்டேங்க. வேற விஷயம், நமக்கு கோதாவரியையும் காவிரியும் இணைப்பு திட்டம் 2 மாநில முதல்வர்கள்ட்டையும் பேசி அனுமதி பெற்று, மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று டிபிஆர் ரெடி செய்து அந்த திட்டத்தையும் துவக்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் அதிமுக அரசு செஞ்சு வச்சிருந்துச்சு. அது வந்துச்சுன்னா நமக்கு 400 TMC 500 TMC தாராளமாக கிடைக்கும். ஏன்னா கோதாவரியில் 2000 TMC தண்ணி வீணாக கடலில் கலக்குது. அதில் நமக்கு 500-600 கூட கொடுப்பாங்க. எந்த திட்டத்தையும் ஒரு திட்டம் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸே இல்லை. இவங்களுடைய பட்ஜெட்லையோ எதுலையோ இதை பற்றிலாம் பேச்சே இல்லை. ஏன் பேசல? 1000 தடுப்பணையாக இருக்காங்கன்னு நம்ம இன்னும் தொடர்ந்து 1000 தடுப்பணை ஒரே விஷயம். 1000 தடுப்பணைகள் கட்டுறேன்னாங்க. ஆண்டுக்கு 200 கட்டணும். இது வரைக்கும் 10-12 தான் கட்டியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே சொல்லாம 134 தடுப்பணை கட்டினாங்க. எங்க எந்த கட்டமைப்பு வசதியையும் மேம்படுத்தாம, அது மட்டும் குடி இது இருக்குங்க. ரெயின் ஹார்வெஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொல்றாங்க ஜெயலலிதா ரெயின் ஹார்வெஸ்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உலகமே புகழ்ந்துச்சு. அது நீங்க திட்டத்தை செய்யவே இல்லை. எடப்பாடி அவர்கள் 100,000 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல நீங்க ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணாதான் உங்களுக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுப்போம், இல்லாட்டி தரமாட்டேன்னு சொல்லி அவங்க 100,000 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல கண்டிப்பாக நம்ம இந்த வறட்சி காலத்தை தாண்டி வந்துதான் ஆகணும். இன்னும் ஒரு மாசம் எப்படி இருக்க போகிறது? மிக கடுமையான ஒரு சவாலாகத்தான் இந்த மாதங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. ஒரு தீர்க்க தரிசனத்தோடு முன்கூட்டியே அதற்கான முறையாக திட்டங்களை வைக்கின்ற அந்த பேராண்மை பேராளுமை இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. நம்ம அம்மா ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க திட்டங்கள் என்று சொன்னால் அது மழைநீர் தேக்க திட்டம், அந்த திட்டத்தை சொல்லலாம். அதே போன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலே இருந்த நம்ம குடிமராமத்து திட்டம், அந்த இரண்டு தலையாய திட்டங்களும் வந்து இன்றைக்கு இந்த அரசால் வந்து முழுமையாக கைவிடப்பட்டிருக்கிறது. அதுதான் இதற்கான ஒரு இன்றைக்கு கலை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அதே மாதிரி கிஷோர் அவர்களும் சொன்னாங்க. அதாவது இந்த சரபங்கா திட்டம் 100 ஏரிகளை நிரப்ப முடியும். ஆனா அந்த அற்புதமான திட்டத்தை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டமானது முழுமையாக கைவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த திட்டம் வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால் சற்றேறத்தால 38 கிராமங்கள் பயனடைந்திருக்கும். ஒரு 45,000 ஹெக்டேர் நிலங்கள் வந்து அதனால பயனடைந்திருக்கும். ஆனா அந்த திட்டத்தை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல நம்ம வந்து நீர் மேலாண்மைக்கான தேசிய விருது பெற்றதற்கு காரணமே வந்து குடிமராமத்து திட்டம் தான். 14,000 ஏரிகள் தமிழகத்தில் இருக்குன்னா அதற்கு 6,000-க்கும் மேற்பட்ட ஏரிகளை வந்து குடிமராமத்து திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளையும் இணைத்து நாம் அந்த வண்டல் மண்ணை எல்லாம் தூர்வாரி அது விவசாயிகளும் பயனடைகின்ற வகையிலே அதுல நீரை தேக்கி வைத்து நாம் அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயரச் செய்தோம். ஆனா அது போன்ற திட்டமிடல்கள் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. நன்றி. இது எல்லாமே பெண்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் இல்லையா? இது எப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த வருகின்ற தேர்தல் காலத்திலே நிச்சயமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல இதன் முழுமையாக தெரியும். ஏன்னா இந்த தேர்தலை கூட ஓரளவு இது வந்து மத்திய அரசிற்கான தேர்தல் என்று மக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா மாநில அரசிற்கான முழுமையான தேர்தல் என்பது வருகின்ற 26-லே வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அதுல மக்கள் வந்து மிக தெளிவான முடிவை வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவிப்பார். நன்றி நன்றி. இதே உங்க இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சார், என்ன சார் எப்படி சமாளிக்க போறீங்க? தண்ணி குடுப்பீங்களா? குடிநீர் வடிகால் வாரியம்னு ஒரு அமைப்பை உண்டு பண்ணதே எங்களுடைய அரசு தான். முத புரிஞ்சுக்கோங்க,
தமிழ்நாட்டில் குடிநீர் வரியால் வாரியம் ஆரம்பிச்சது அந்த வாரியத்தின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நீர்த்தேக்கங்களை ரெடி பண்ணி அங்கங்க மக்களுக்கு சொன்னாங்க. இது காவிரி குண்டாறு இணைப்பு, காவிரி கோதாவரி இணைப்பு, திமுக கான்ட்ரிபியூஷன் என்ன? திமுக கொடைக்கானல் போய் மக்கள் வர வேணாம் அப்படின்னா நீங்க மட்டும் போறதுக்கு மட்டும் காசு இருக்கான்னு மக்கள் அந்த மக்களுக்கு வரிப்பணத்துல இருந்து போகல, அவங்க இண்டிவிஜுவல் பணத்துல போயிருக்காங்களே தவிர வரிப்பணத்துல இருந்து லண்டன் போனது துபாய்க்கு முதல்ல போனாங்கல்ல, நாங்க போய் எல்லாத்தையும் ஈர்க்கிறோம் அப்படின்னு போனாங்களா, அப்ப எந்த காசுல போனாங்க, அப்ப என்ன பிரச்சனை வந்தது, அப்ப திமுக என்ன சொன்னாங்க, எங்க ட்ரஸ்ட்ல இருந்து நாங்க எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, உண்மைதான் போட்டுட்டாங்களா? எல்லாம் கேட்டதுக்கு பிறகு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆதாரம் வழங்கப்பட்டதா? ஆதாரம் என்ன ஆதாரம் வேணும்? நீங்க நெஞ்ச பழந்து காட்டணுமையா உங்களுக்கு? கூல் டவுன். ஆதாரம் ஆதாரம் என்ன ஆதாரம் உருட்டெல்லாம் அப்புறம் பாருங்க, மக்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி கண்டிப்பாக இரண்டொரு தினங்களில் தெளிவா சொல்லி லாரி மூலமாக தண்ணீர் நாங்க சொன்ன லாரி தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் லாரி மூலமாக லாரிகள் இப்பொழுது பதிவு செய்து அந்தந்த லாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, லாரிக்கு காத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, லாரி என்ன பெட்ரோல் ஓடுது என்னையாவது நீர் டீசல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, ஓ அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், நாளைக்கு வீட்டுக்கு முன்னாடி லாரி வந்து நிக்கும் தண்ணியை புடிச்சுக்கலாம். நன்றி சார், நன்றி. பார்க்கத்தானே போறாங்க கலை சார், ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை சொல்லிருங்க. இல்லங்க, நீங்க ஏன் இந்த அரசாங்கத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கீங்க? குடிநீர் பஞ்சம் வந்தா தாங்க நல்லது. எதுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு விற்கிற பீரை பிற யாரு குடிப்பா? அதுக்கு பதிலாக குடிநீருக்கு பதிலாக பீர் குடிக்கிறாங்க. கோதுமை என்ற சத்தை சேர்த்து, கோதுமை என்ற சத்தை சேர்த்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்காக, இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக போட வேண்டிய சாதாரண குடிநீர் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. கரெக்டுங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அதான் தேவை. நீங்க பீரை குடிங்க, உடம்பு நல்லா இருக்கும், குளிர்ச்சியாகும். என்ன சார் இது? உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்க கோதுமையை சேர்க்கிறோம். நீங்க ஏங்க சாதாரண தண்ணியை போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க? நாங்க கடை வச்சுட்டு பீர் விற்கிறோம். அதிமுக இன்றைக்கு மோர் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமா, அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். நீர் நீங்க மோர் குடுக்கறீங்க, அவங்க பீர் குடுக்கறாங்க. நன்றி சார், இதே எழுதி கருத்தா இருக்கேன். கிஷோர் ரொம்ப சுருக்கமாக எழுதி கருத்து வச்சிருங்க. எப்படி சமாளிக்க போறாங்க மக்களை, இன்னும் என்னென்ன டார்ச்சருக்கு ஆளாக்க போறாங்க? பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு பல காரணங்கள். அது கடைசியா பேசப்பட்டது என்னன்னா, அந்த மகாராணி மாரி அந்துவனத் அவர்கள் சொன்ன அந்த வாசகம் தான். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரொட்டி வாங்க முடியவில்லை என்றால் கேக் வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு குடிக்க குடிநீர் இல்லைன்னா என்ன, ஸ்பிரிங் மினரல் வாட்டர் இருக்கு. முதலமைச்சருடைய மனைவி அவர் நடத்துகின்ற தொழிற்கூட, அவர் நடத்துகிற தொழிற்சாலை தானே அது? தப்பு ஏங்க, நீங்க எப்படி தனிப்பட்டன்னு சொல்றீங்க? செக்ரட்டேரியட்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை அரசு அலுவலகத்திலயும் அதுதான் வாங்கி வைக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது நீங்க அதை எப்படி தனிப்பட்டன்னு சொல்லுவீங்க? அரசோட கடமை தானே குடி தண்ணீர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை அரசு வாங்கி குடி. அம்மா குடிநீர் என்று வந்தது, நம்ம எல்லாரும் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு காலத்தில். இப்போ வந்து கிளம்பாக்கத்துக்கு போயிடுச்சு. அப்போது இதில் இருந்த பொழுது, கோயம்பேட்டில் இருந்த பொழுதுலாம் வந்து பயணிகள் எல்லாம் பயன்பெற்றார்கள், சரியா? அப்படி இருந்தது. அதாவது அரசாங்கம் மக்கள் தனியாரிடம் சென்று அவதிப்படக்கூடாது என்பதற்காக குறைந்த விலையில் கொடுத்த அந்த நிலைமை போய்,
நீங்கள் அந்த மினரல் வாட்டர்லாம் விட்டுருங்க, குடியிருக்கே வழி கிடையாதுனாலும் பரவாயில்ல, எங்களுடைய குடும்பம் நடத்துகின்ற தொழிற்சாலையின் மூலமாக பாட்டிலில் நாங்கள் போட்டு அதிக விலைக்கு பிஸ்லரி அக்வாஃபினா இவர்களுக்கு போட்டியாக நாங்கள் விற்போம், அதை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக குடிநீர் என்று எங்களிடம் கேட்கிறீர்கள்? என்ன சார் அது, அவர் என்னன்னா டாஸ்மாக்ல போய் பீரை வாங்குங்கிறாரு, நீங்க என்னன்னா தனியார் நிறுவனத்திலிருந்து. தனியார் இல்லங்க, முதலமைச்சரோட மனைவியார் இருக்கிறார். அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் ஆதங்கள் செய்கிறார். உள்ளபடியே அரசு கண்டிப்பா இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும் பெண்களுக்கு. சொல்லுங்க சார், ரொம்ப சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. முதல்வர் வந்து பீர் கொடுக்கிறாரு, அவருடைய மனைவியார் வந்து மினரல் வாட்டர். இல்ல 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 இல்ல, இதெல்லாம் போகாதங்க. என்னங்க ஒரு அரசு என்னங்க நடவடிக்கை எடுக்கணும்? கண்டிப்பாக உள்ளபடியே மக்களுடைய இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பிறந்த கருத்தாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.